கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் அமுத்தினாலும் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் அன்பு சகோதரர் பாஸ்கர் என்கிற அன்பு சகோதரருக்காக, உங்களுடைய மனைவி பிள்ளைகளுக்காக, திருநெல்வேலியில் இருக்கிற அன்பு சகோதரர் பாஸ்கர் அப்ரஹாம் என்கிற எங்கள் குடும்பத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். குறிப்பாக இந்த குடும்பத்தில் காணப்படுகிற பிரிவினையின் ஆவிகள் அழிக்கப்படணும். குடும்பத்தில் கர்த்தருடைய சந்தோஷம், சமாதானம், செல்வம், செழிப்பு உண்டாகணும். உங்கள் குடும்பத்திலையும் காணப்படுகிற பிரிவினையின் ஆவிகள் எல்லாம் அழிக்கப்பட்டு சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, ஆனந்தம், செல்வம், செழிப்பை நிச்சயம் கர்த்தர் கொடுப்பார். என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? அன்பின் பரலோக பிதாவே, அன்பு சகோதர பாஸ்கர் அப்ரஹாம் அவங்களுக்காக, அவங்க மனைவி பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக, குடும்பத்தின் சமாதானத்திற்காக, குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக, குடும்பத்தின் செழிப்பிற்காக ஜெபிக்கிறோம். யார் யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறாங்களோ அத்தனைவருடைய வாழ்க்கையிலும், அத்தனைவருடைய குடும்பத்திலும் கணப்பிடிக்கிற குழப்பம் மாறட்டும், சமாதானம் உண்டாகட்டும். நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது ஆண்டவர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, நீ ஒரு நாளும் மறக்கப்படுவது இல்லை. பிரியமானவர்களே, உங்களை மனுஷங்க வேணால் மறக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை மறக்க மாட்டார். உங்களுக்கு சொன்ன ப்ராமிஸ், உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள், உங்களுக்கு சொன்ன ஒரு காரியத்தை கூட ஒரு நாளும் மறக்க மாட்டான். யார் மறந்தா என்ன, உங்களை ஆண்டவர் மறக்காமல் இருந்தால் போதுங்க. இன்றைக்கி மனுஷன் உங்களை நினைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என்னை மறவாமல் நினச்சிருங்கப்பா. இந்த ஒரே ஒரு ஜெபம், என்னை மறவாமல் நினச்சிருங்கப்பா. இந்த ஜெபம் பண்ணி பாருங்கள், அற்புதம் கட்டாயம் நடக்கும். ஒவ்வொரு ஜெபத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. வேதாமத்தில் அன்னாள் என்கிற சகோதரி குறித்து எல்லோருக்கும் தெரியும். அன்னாள் மிகுந்த வேதனையோடு, கண்ணீரோடு ஒரு ஜெபம் பண்ணுறான்னு தெரியுமா? 1 சாமுவேல் 11:11. 1 சாமுவேல் 11:11, எல்லாம் ஒன்று ஒன்று ஒன்றுன்னு வரும் பாருங்கள். அன்னால் மிகவும் மனம் கசந்து அழுது, என்னை மறவாமல் நினைத்தருளி. இந்த ஜபத்தை பண்ணின அன்னால் கத்தை நினைத்தருளினார், மறவாமல் நினைத்தருளினார். அன்னாளுடைய இருதயம் மிகவும் உடைக்கப்பட்டது. அதே அதிகாரம் 15 வசனத்தில் அன்னால் ஏலியை பார்த்து சொல்கிறான், என் ஆண்டவனே, நீங்கள் நினைக்கிறத போல ஸ்திரீ நான் அல்ல. மதுவாகிலும் வேறு எந்த காரியத்தையும் நான் அருந்தவில்லை. அவர் சொல்கிறான், நான் மனம் கிளேசம் உள்ள ஒரு ஸ்திரீ. இன்றைக்கி மேக்சிமம் நிறைய பேர் மனம் கிளேசத்தினால் இருக்கிறீங்க, மனம் உடஞ்சி இருக்கீங்க. ஒரு நாள் ஒரு கன்வென்ஷன் மீட்டிங் முடிஞ்சிச்சு. ஒரு சகோதரனும் சகோதரியும் என்கிட்ட வந்தாங்க. சொன்னாங்க, ஐயா, நாங்கள் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்தோம், எங்களுக்கு எதிராக அரசியல் பலம், ஆள் பலம் உள்ள ஒரு மனுஷன் எங்கள் குடும்பத்தை நாசமாக்குறதுக்காக நான் வேலை பார்த்த கம்பெனிக்கு தப்பாக கடிதம் போட்டு, தப்பாக ஃபோன் பண்ணி என் வேலையிலேருந்து என்னை நிப்பாட்டிட்டான். என் மனைவியுடைய கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி தப்பாக பேசி என் மனைவியுடைய வேலையையும் நிப்பாட்டிட்டான். என் பிள்ளைகளை நாங்கள் எப்படி கவனிக்கிறது, என்ன பண்ண போகிறோம் தெரியலை. கிட்டத்தட்ட 5 மாதம் நாங்கள் 2 பேரும் வேலை இல்லாமல் இருக்கிறோம், வேலை இல்லாமல் இருக்கிறோம். நான் சொன்னேன், எல்லாம் நன்மைக்கு தான், ஆண்டவர் ஒரு நாளும்
உங்களை கைவிட மாட்டார், மறக்க மாட்டார், மறக்காமல் உங்களை நினைத்தரலவா. ஜெபிக்கும் பொழுது கத்த சொன்னார், ஒரு நல்ல காரியத்துக்கு தான் உங்களை கத்த நினச்சிருக்கிறாரு. ரிசைன் பண்ண அவங்கள வேலையிலேருந்து தூக்கியிருக்கிறாரு. நிச்சயமாக நல்ல ஒரு காரியம் நடக்க போகிறதுன்னு சொல்லி முடிக்க சொல்ல, ஐயா நீங்கள் சொன்னது உண்மைதாங்க ஐயா, நாங்கள் குரூப் 1 எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கிறோங்க ஐயா, இந்த வேலை போனனால படிக்க ஆரம்பிச்சிட்டோம். பிரியமானவர்களே, ரெண்டு பேரும் குரூப் 1 எக்ஸாம் குரூப் 2 எக்ஸாம் கிளியர் பண்ணி நல்ல போஸ்ட்டுக்கு வந்தாங்க, நல்ல அதிகாரத்துக்கு வந்தாங்க. பிரியமானவர்களே, ஒருவேளை மனுஷங்க வேணும் மறக்கலாம், ஆனால் கத்து ஒரு நாளும் ஒருபோதும் ஒரு சூழ்நிலையும் உங்களை மறக்க மாட்டான். நம்ம சொல்லுவோம் ஆண்டவனை மறந்துட்டாரு. ஏசாயா 49:14-15 வசனத்தில் சியோன் என்றால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனம் அப்படின்னு அர்த்தம். அந்த சியோன் சொல்லுகிற ஆள், கத்து என்னை மறந்துட்டாரு, ஆண்டவனை கைவிட்டுட்டாரு சொன்ன மாத்திரத்தில் அந்த சியோனுக்கு கத்தர் சொல்கிற பதில் என்ன தெரியுமா? உங்களுக்கு கத்தர் சொல்கிற பதில் என்ன தெரியுமா? தாய் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதே இல்லை. பிரியமான தேவ பிள்ளைகளை, உலகம் மறக்கும், யார் மறந்தா என்ன, ஆண்டவங்களை மறக்கவே மாட்டார். தாவீது சொல்லும் பொழுது வேதனையோடு ஒரு காரியம் சொல்கிறான் பாருங்க. சங்கீதம் 31:14-12 வசனத்தை நீங்கள் வாஸ்து பாருங்கள். சங்கீதம் 31:12 வாஸ்து பாருங்கள். செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலான. ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் வரைக்கும் தான் அவனுக்கு வேல்யூ, செத்துட்டான் அவ்வளோதான், அவனை எல்லாரும் மறந்துடுவாங்க. கொஞ்ச நாள் நினைப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க குடும்பம் மறந்துடும், பிள்ளைங்க மறந்துடுவாங்க, எல்லோரும் மறந்துடுவாங்க, நண்பர்கள் மறந்துடுவாங்க, எல்லோரும் மறந்துடுவாங்க. அந்த மனுஷனை நினச்சி பிரோஜனம் கிடையாது. உடைந்த பாத்திரத்தை போலான, ஒரு பாத்திரம் கீழே விழுந்து உடஞ்சிட்டு கண்ணாடி பாத்திரம் ஃபினிஷ், அவ்வளோதான். அந்த பாத்திரத்தினுடைய அழகு போச்சு, அந்த பாத்திரத்தினுடைய பயன்பாடு போச்சு, எல்லாம் போய்ட்டு. ஆனால் கற்று சொல்கிறாரு, நீ உடைந்த பாத்திரம் போலாகலாம், செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்படலாம், ஆனால் நான் மறக்க மாட்டேன்ல. நான் உனக்கு சொன்ன வார்த்தை வாக்குத்தத்தம் செய்வன் சொன்னது எதுவுமே மறக்க மாட்டேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, ஆண்டவர் ஏசாயா 49:21 தெய்வ பிள்ளைகளை பார்த்து, யாக்கோபே இஸ்ரவேலே, நீ என்னால் ஒருபோதும் மறக்கப்படுவதில்லை. இன்னைக்கு உலகம் மறந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க. பணம் இருந்துச்சுன்னா, புகழ் இருந்துச்சுன்னா, அந்தஸ்து இருந்துச்சுன்னா, செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் இருந்துச்சுன்னா உலகம் உங்களை மறக்காமல் எல்லாம் வரும். ஒன்றும் இல்லையா, உலகம் உங்களை பகைக்கு தான். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், கத்த உங்களை மறக்க மாட்டான். சில நேரத்துக்கு சோதனை வரும் பாருங்கள். அந்த சோதனையில் நடக்கிற காரியம் என்ன? வேதாமத்தில் யோபுங்கிற மனிதனை கத்தர் சோதித்தான். அந்த சோதனையில் யோபு சொல்கிறான், யோபுவின் புத்தகம் 19:14 வசனத்தில், என் சிநேகிதர்கள் என்னை மறந்து போனார்கள். சிநேகிதர்கள் வேணால் மறக்கலாம், ஆண்டவர் மறந்தாரா? யோபு 42:10 ரெண்டு மடங்கு ஆசீர்வதிச்சான். என்னைக்கும் கத்தவங்களை நினைச்சு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஜெபிக்கலாமா? தகப்பான, இன்னைக்கு ஒவ்வொருவரையும் நினைத்து, மறவாமல் நினைத்து, அன்னாலே போல ஆசீர்வதையும், தாவிதை போல மறவாமல் நினைத்து, யோபுவை போல மறவாமல் நினைத்து, ரெண்டு மடங்கு ஆசீர்வதியும். அன்பு பாஸ்கர் ஆபிரகாம், அன்பு சகோதரருக்காக மனைவி பிள்ளைகளுக்கு அச்சப்பிக்கிற, மறவாமல் நினைத்தரளி ஆசீர்வதிங்க. குடும்ப பிரச்சனைகள் மாறட்டும். செய்கிறதற்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம். யார் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ மறவாமல் நினைத்தரலும். இசுபி நாமத்தில் செப்பிக்கிறோம் ஜீவனில் பிதாவை. ஆமென், ஆமென். பெரியமானவர்களே, ஒரு நாளும் உங்களை மறக்க மாட்டா. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.